ஆண்டவர் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் உன்னை பாதுகாக்கிறார், உன்னை பராமரிக்கிறார். உன்னுடைய விசுவாசம் தேவன் மேல், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தை தயவாய் பாதுகாத்துக்கொள் பிரியமான சகோதரனே, சகோதரியே. ஆண்டவர் என்னை ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம். பிதாவை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காய் நன்றி. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. நான் இயேசுவின் சமூகத்தில் செபிக்கிறேன், என் பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார், நான் பிதாவோடு ஐக்கியப்படுகிறேன். இந்த விசுவாசம்தான் சிறந்தது, இந்த விசுவாசம்தான் உங்களை பரலோகம் சேர்க்கும், இந்த விசுவாசம் உள்ளவர்கள்தான் உலகத்தை ஜெயிப்பார்கள். ஜெபித்து வேலை கிடைக்கலன்னா பரவாயில்ல, கர்த்தர் கைவிட மாட்டார், நம்பிக்கையாக இருங்க, இன்னொரு வேலை கிடைக்கும், இன்னொரு வாசல் திறக்கப்படும். நம்பிக்கை தான் அவசியம். அதற்கு கர்த்தர் மிக அழகாய் சொல்லி இருக்கிறார். நான் வேதம் முழுவதும் நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த ரெண்டு வார்த்தை ஆண்டவர் அடிக்கடி தம்முடைய பரிசுத்த வான்களுக்கு சொல்லுகிறார். மோசே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். யோசுவா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். யாக்கோபே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் இருந்தால் போதும். என்ன நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் தேவன் பொறுப்பு, நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவர் பொறுப்பு. அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். உங்கள் ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டே இருங்க, கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருங்க, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபியுங்க.